जो ना जबस हेलो फ्रेंड्स ऑनलाइन वीडियो मूल ऑनलाइन वेब स्टडी मूल उन्दिक रोम महिच्चि पाती अब इनकी नाम नाम कपड़ा अब क्रिस्तुव को नाम एव्व मेम आशीर्वदिको अभी पता वो स्टडी वो नाम कौन इनकी पाती अब पल ने क्रिस्तव आशीर्वाद अलग उलग प्रकार आशीर्वाद रोम अधिकम स्ट्रस्पड़ आना नम्ब वेद नम पार्द क्रिस्तुव को नम एव्व अधिकम मेन्म आशीर्वदिको अभी कुछ वेद अधिकम अब नम रक्षिकपर क्रिस्तुव को मेन्म आशीर्वदिक अभी कुछ अक मि मुख्य उन्न वो नम अम पाक अब नाम स्टडी वो नाम तक அந்த கிறிஸ்துவுக்குள்ள நாம் எவ்வளவு மேன்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனதை வந்து நம்ம ஆயத்தப்படுத்துறதுக்காக நம்ம அதுக்கு முன்னாடி வேதாகமத்திலிருந்து ஒரு சில அடிப்படையான உண்மைகளை அடிப்படையான சத்தியங்களை நாம் முதலாவது கற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா நாம் தொடர்ந்து எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மேன்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்தும் வந்து நாம் பேசலாம். சரி, அதனால தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு 7:30 எட்டு மணிக்கு அரை மணி நேரம் வந்து நாம் இந்த இந்த ஸ்டடி வந்து நமக்கு இருக்கும். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவும் இருக்குமானா நீங்கள் வந்து லைவ் கமெண்டில் வந்து நீங்கள் அந்த சந்தேகத்தை நீங்கள் அனுப்பலாம். அல்லது என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் அப்படி நம்ம அந்த சந்தேகத்தை பார்க்கும்போது நாம் தொடர்ந்து அதை வந்து ஒருவேளை நான் அதை பார்த்தேன் அப்படின்னா அதை வந்து அந்த சந்தேகத்தை வந்து அன்றைக்கே வந்து நாம் தீர்க்க முடியும். அல்லது ஒருவேளை அடுத்த நாள் நாம் பார்க்கும்போது ஒரு நாள் அடுத்த நாள் அந்த சந்தேகத்தை வந்து உங்களுக்கு தீர்க்கிறதுக்கான முயற்சியை வந்து நான் எடுப்பேன். சரி, நாம் வந்து இன்றைக்கி இந்த ஸ்டடிக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கு வந்து ஒரு சில முக்கியமான காரியங்கள் வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அடிப்படையான ஒரு சில விஷயங்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எவ்வளவு மேன்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொள்வதுக்கு முன்பதாக நம்முடைய வேதாகமத்தின் தேவன் எப்படிப்பட்டவர், வேதாகமத்திலே கடவுள் எப்படிப்பட்டவர்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா கடவுளை குறித்த ஒரு அடிப்படை அறிவில் இருந்து தான் நாம் வந்து ஒரு சரியான ஒரு ரட்சிப்பினுடைய அனுபவத்துக்குள்ளாக நாம் போக முடியும். அப்போ தேவன், வேதாகமத்தின் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நாம் அடிப்படையிலிருந்தே நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய வேதாகமத்தின் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வதில் நமக்கு சிக்கல் இருக்குமானா பின்னாடி வந்து கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எவ்வளவு மேன்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்றதுக்கு அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வேதாகமத்தின் தேவன் எப்படிப்பட்டவர், வேதாகமம் கடவுளை எப்படிப்பட்டவராக சொல்லுகிறது, அந்த படைத்த கடவுள், வேதாகமம் படைத்தவரை கடவுளாக சொல்லுது. அந்த படைத்த கடவுள் இந்த நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய உலகம், கண்களால் பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் படைத்தவர் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. அந்த படைத்த கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்றது அப்படிங்கிறத ஒரு சில காரியங்களை நாம் வந்து இன்றைக்கு நாம் பார்க்கலாம். முதலாவது, நம்ம வந்து வேதாகமத்தின் தேவன் எப்பொழுதுமே ஒப்பற்றவராக இருக்கிறார். வேதாகமத்தின் தேவன் ஒப்பற்றவர் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஒப்பற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது வேதாகமத்தின் தேவன், வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடவுள் வேறு எந்த நபர்களுடனும் அல்லது வேறு கடவுளாக சொல்லப்படுகிற வேறு எந்த கடவுளோடும் கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாதவராக, ஒப்பற்றவராக, எல்லா ஒப்பீடுகளுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேதாகமம் அப்படிப்பட்டவரை தான் வந்து நம்ம வேதாகமத்தில் நாம் கடவுளாக நம்ம பார்க்குறோம். அவர் ஒப்பற்றவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் அப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும், அதை வந்து நாம் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி வந்து அவர் ஆசைப்படுறார். இரண்டாவது, வேதாகமத்தின் தேவன் அவரே நம்முடைய புகழ்ச்சியாக இருக்கிறார், அவரே நம்முடைய மேன்மையாக இருக்கிறார். வேதாகமத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து மக்கள் தங்களுடைய புகழ்ச்சியாக எடுத்துக்கொள்வாங்க, இதனை அது வந்து அவங்களுடைய பெருமையாக எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் வேதாகமத்தில் அந்த வேதாகமத்தின் தேவன் தான் மக்களுடைய புகழ்ச்சியாக, மக்களுடைய பெருமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து வேதாகமத்தில் அவர் ஆசைப்படுறார் அப்படிங்கிறத வந்து
நம்ம வேதாகமத்தை வாசிக்கும் போது பல்வேறு இடங்கள்ல நாம புரிந்து கொள்ளலாம். அதனால கடவுள் தான் யார் அப்படிங்கிறத மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இந்த அவர் படைத்த மக்கள் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி அவர் ஆசைப்படுறார். அதனாலதான் நமக்கு வேதாகமத்தின் மூலமாக அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த அந்த உண்மையை வந்து நமக்கு வேதாகமத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை அவர் படைத்தவர் வந்து இந்த மக்களுக்கு வந்து தான் யாருன்னே தெரிய வேண்டாம்னு சொல்லி நினைச்சிருந்தார் அப்படின்னா அவரை பத்தி நமக்கு எந்த ஒரு தகவலையுமே அவர் தராம வந்து மறைச்சிருக்கலாம். ஆனா அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து தன்னை பற்றி பல்வேறு தகவல்களை, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நாம தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது, நம்ம அவரை சரியாக புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவரே நமக்கு அவருடைய வார்த்தை மூலமாக என்ன செய்யறாரு, அவரை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் யார் அப்படிங்கிறத நாம சரியாக தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி வந்து அவர் ஆசைப்படுறார் அப்படிங்கிறத நாம இதுல இருந்து என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத குறித்த ஒரு சரியான அறிவு வந்து இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு தேவையா இருக்கும். பல நேரங்கள்ல கடவுளை குறித்த ஒரு தவறான புரிதல், தவறான அறிவு மக்களுக்கு இருக்கிற அப்படின்னால அது மக்களை பல தவறான முடிவுகளுக்கு நேராக நடத்தி செல்றதை நம்ம பார்க்கிறோம். மிக மிக முக்கியமாக ஒரு கனியற்ற, ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை வந்து மக்கள் பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடவுளை குறித்து மக்கள் சரியான விதத்துல அறிந்து கொள்ளாம இருக்கிறதுனாலதான். அதனால மக்கள் வந்து சரியான விதத்திலே கடவுளை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கறத என்ன செய்யறோம், நாம வந்து பாக்குறோம். அதனால நாம் இன்றைக்கு வந்து கடவுள் வேதாகமத்திலே கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரை குறித்து, கடவுளை குறித்து வேதாகமம் அடிப்படையில் என்னென்ன காரியங்களை சொல்லுது அப்படிங்கிறத இன்றைக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். முதலாவது வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வேதாகமத்தின் தேவன் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி வந்து வேதாகமம் சொல்லுது. வேதாகமத்தின் தேவன் பரிசுத்தர், இந்த பரிசுத்தம் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து வேதாகமத்தில் பல்வேறு இடங்களில் இருக்கிறது நமக்கு தெரியும். பல நேரங்கள்ல இந்த பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தை வந்து பொதுவாக ஒரு சுத்தம் மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு அது பார்க்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அது உண்மைதான், பரிசுத்தம் அப்படிங்கிறது ஒரு சுத்தத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். அப்படின்னாலும் இந்த பரிசுத்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து மிக ஒரு தெளிவான ஒரு புரிதல், ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்ட அல்லது பிரிந்து இருக்கிற, தனித்து இருக்கிற, மற்ற சாதாரணமான அல்லது நார்மலாக இருக்கிற விஷயங்களோடு கூட இல்லாம பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிற, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கணும். இங்க தேவன் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் பொழுது அவர் இந்த நம்ம உலகத்துல பார்க்கிற எல்லா காரியங்களுக்கும் அப்பாற்பட்டவராக, அவர் இதோடு கூட இந்த உலகத்தில் இருக்கிற நார்மலாக அல்லது சாதாரணமா நம்ம இருக்கிற அந்த விஷயங்களோடு கூட அவர் புரிந்து கொள்ளப்படாமல் அவர் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவராக ஒரு பிரிந்து இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கிறார் அப்படிங்கிறத நாம ஒரு முதலாவது நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா இந்த பரிசுத்தம் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது அவர் இந்த இந்த உலக பிரகாரமான அல்லது நம்ம உலகத்திலே பார்க்கிற இந்த இதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்காம அவர் இதெல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்றதுக்கு வந்து இந்த பரிசுத்தம் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து நமக்கு பிரயோஜனமா இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம முதல்ல நம்ம பார்த்தது போல அந்த பரிசுத்தம் அப்படிங்கிறது சுத்தத்தோடு கூட தொடர்புடையது. இப்போ அந்த விதத்துல நம்ம பார்க்கும்போது பரிசுத்தம் அப்படிங்கிறது பரிபூர்ணமான சுத்தம் உள்ளவராக இருக்கிறார், எந்த விதமான ஒரு அசுத்தமும் அல்லது எந்த விதமான ஒரு தீங்கும் அல்லது எந்த விதமான ஒரு தீமையும் அவரிடத்திலே இல்லை, அவரிடத்தில் அது நெருங்குவதில்லை, அதை அவர் செய்வதில்லை, அல்லது எந்த விதமான ஒரு தவறான சிந்தனையும் தவறான எண்ணமும் கூட அவருடைய சிந்தனையில் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நாம வந்து இந்த பரிசுத்தம் அப்படிங்கிற இந்த வார்த்தை மூலமாக நாம புரிந்து கொள்றது. அப்போ வேதாகமத்தின் தேவன் பரிசுத்தம் உள்ளவராக, அவர் இந்த படைப்புகள் எல்லாவற்றிலும் இருந்து அப்பாற்பட்டவராகவும், அதே நேரத்துல எந்த விதமான அசுத்தமும் எந்த விதமான தீங்கும் எந்த விதமான தீய சிந்தனையும் கூட தனக்குள்ளாக இல்லாதவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம இந்த பரிசுத்தம் உள்ள கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், நம்ம புரிந்து கொள்றோம். அது மட்டும் இல்லாம அவர் இப்படி பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாம நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது நான் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி வந்து வேதாகமத்துல அவர் பல இடங்கள்ல சொல்றார். அப்போ அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், எனவே அவரால் படைக்கப்பட்ட
மக்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு தான் ஆண்டவர் வந்து மனுக்குலத்தை ஆண்டவர் படைத்தார். அப்போ பரிசுத்தம் உள்ளவர் பரிசுத்தம் உள்ள மக்களை படைத்தார். மக்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்யறாரு, ஆசைப்படுறார். அதனால உண்மை வேதாகமத்தின் தேவனை வணங்கக்கூடிய மக்கள் அல்லது வேதாகமத்தின் தேவனை தங்களுடைய தெய்வமாக கொண்டிருக்கிற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது வந்து நாம புரிந்து கொள்ளலாம். இல்லையா, பரிசுத்தம் இல்லாமல் வந்து தேவனை தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். அப்ப பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் வேதாகமத்துல இருக்கிற தேவனுக்கும் பரிசுத்தம் இல்லாம இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளோம். சரி, அதனால தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது வேதாகமத்திலே தேவனை குறித்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஆட்ரிபியூட், அவரை குறித்த ஒரு தன்மையை நாம வந்து பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னா, வேதாகமத்தின் தேவன் நித்தியம் உள்ளவராக இருக்கிறார் அல்லது நித்தியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நித்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது பல நேரங்களிலே வந்து நித்தியம் அப்படிங்கிறது நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு கருத்தா இருக்கும். ஏன் அப்படின்னா, நாம வந்து நித்தியமானவர்கள் கிடையாது, நாம வந்து அநித்தியமானவர்களாக நாம இருக்கிறோம். இந்த பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல மனுஷங்களா வாழ்ற நாம வந்து பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவர்களாக தான் நாம இந்த உலகத்துல நாம வாழ்றோம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரம் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நாம வாழ்றோம். ஒரு நாளைக்கு இருக்கிற இந்த 24 மணி நேரம் அப்படிங்கிற இந்த கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு நம்மால வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா, நம்ம செயல்பட முடியாது. அல்லது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறத நம்மளால அதிகப்படுத்தவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இப்போ இந்த டைம் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, நேரம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வாழ்றோம். நேரம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இதே மாதிரியான பல்வேறு விதமான காரணிகள் வந்து நம்மளை இந்த உலகத்துல கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த நேரம் அப்படிங்கிறதோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது வேதாகமத்தின் தேவன் இந்த நேரம் அப்படிங்கிற அந்த மாதிரியான கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். நம்ம இதை எப்படி புரிந்து கொள்றோம் அப்படின்னா, இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்து இந்த நேரம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது, அது வந்து இன்றைக்கு இந்த நம்முடைய பூமியில இருக்கிற அல்லது நம்ம சூரியன் அல்லது இந்த நிலா இந்த மாதிரியான காரியங்களை ஒப்பிட்டு தான் இந்த நேரம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா கணக்கிடப்படுது. ஆனா ஆண்டவர் இது எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் இருந்தார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நேரம் அப்படிங்கிற டைம் அப்படிங்கிற ஒன்ன படைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இருந்தார். அப்ப இந்த டைம் அப்படிங்கிறதே வந்து அவர் வந்து என்ன செய்தார் அப்படின்னா, வந்து படைத்தவர் டைம் அப்படிங்கிறதே வந்து அவர் தான் படைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த நேரம் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு அவர் இருந்தார் அப்படிங்கிறத என்ன செய்யறோம் நம்ம பார்க்கறோம். நான் கல்லூரியில படித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த கடவுள் வந்து நேரம் அல்லது காலம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்றதுக்காக என்னுடைய கல்லூரி பேராசிரியர் ஒரு அழகான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நம்ம எல்லாருமே வந்து இந்த மலைகளுக்கு நம்ம போயிருப்போம். மலையில இருக்கிற மலைவாசஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மலைகள்ல இருக்கிற ஊர்களுக்கு நம்ம போயிருக்கோம். அப்ப மலைக்கு போகும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த மலையில வந்து நம்ம ரோட்ல போகும்போது வந்து ஹேர்பின் பெண்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, கொண்டை ஊசி வளைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த கொண்டை ஊசி வளைவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம அந்த இதுல வந்து வளைந்து நம்ம வந்து அந்த மேலே ஏறும்போது, நம்ம ஒரு கார்ல போறோம் அல்லது நம்ம ஒரு பைக்ல போறோம் அப்படின்னா, நம்மளுடைய தூரம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரம் தான். இப்போ நம்ம வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த கொண்டை வீசி அளவில் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு தான் நம்மளால பார்க்க முடியும். அதற்கு அப்பாற்பட்டு அதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்து ஒரு மனுஷங்க அப்படிங்கிறவங்க இந்த உலகத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்க தான். நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்மளால பார்க்க முடியாது, அந்த மாதிரியான சூழல இருக்கிறோம். ஆனால் கடவுள் அப்படிங்கிறவர் வந்து எப்படி அப்படின்னா, அந்த அதே ஹேர்பின் பண்ட் இருக்கிற மலையில அதுக்கு மேல வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு இருந்து அதுக்கு மேல இருந்து கீழே பார்க்குற ஒரு நபர் மாதிரி. அப்ப அதுக்கு மேல இருந்து ஒரு நபர் கீழே பார்க்கும்போது அவருக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எல்லா இடமும் ஹேர்பின் பெண்ட் எங்கெங்க வளையுது, எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த ஹேர்பின் பெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு டைம் காலம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒப்பிட்டோம் அப்படின்னா, நாம வந்து அந்த காலத்துக்கு உட்பட்டு அந்த காலத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு சில விஷயங்களை பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆனா கடவுள் இந்த காலம் அப்படிங்கிற இந்த கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவராக, அதற்கு மேலாக இருக்கிறவராக, எல்லாவற்றையும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாவற்றையும் ஒரே நேரத்திலே அவர் பார்க்கக்கூடிய ஒரு நிலை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். அப்போ அவர் வந்து நித்தியராக இருக்கிறார். அப்போ
இந்த நித்தியர் அப்படிங்கிறது வந்து நாம இது நம்முடைய வாழ்க்கையில எப்படி வந்து நாம இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் நித்தியம் உள்ளவராக இருக்கிறபடினாலே, அவர் நித்தியராக இருக்கிறபடினாலே அவர் எல்லாவற்றையும் நித்திய கண்ணோட்டத்தோடு தான் செயல்படுத்துறார். பல நேரங்கள்ல நாம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்முடைய ஷார்ட் சைட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப பக்க பார்வை உள்ளவர்களாக பல நேரங்கள்ல நாம வந்து ரொம்ப குறுகிய கண்ணோட்டம் உள்ளவர்களாக குறுகிய பார்வை உள்ளவர்களாக நாம பல நேரங்கள்ல இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் நித்திய பார்வை உள்ளவராக, அவர் மிக நீளமான ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ளவராக அவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் வந்து வந்து நித்தியர் அப்படிங்கிற அந்த கடவுளோடு கூட நமக்குள்ள அந்த உறவிற்கான ஒரு சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நித்திய கடவுள் நித்தியம் உள்ளவராக அவர் நித்திய கண்ணோட்டத்தோடு நம்முடைய வாழ்க்கையில செயல்படக்கூடியவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் நித்திய கண்ணோட்டத்தோடு தான் செயல்படுத்துறார். நாம ஏதோ பல நேரங்கள்ல இந்த கண்ணோட்டம் நம்மளுக்கு உள்ள இல்லை அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிற விஷயங்களை வந்து நாம பல நேரங்கள்ல தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால நித்திய கண்ணோட்டத்தோடு கடவுள் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். முக்கியமாக அவருடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே, அவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் நித்தியமுள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத என்ன செய்யணும், நித்தியமுள்ளவராக அவர் நித்திய கண்ணோட்டத்தோடு செயல்படுகிறார் அப்படிங்கிறத என்ன செய்யணும் நாம புரிந்து கொள்ளணும். அவருக்கு ஆரம்பம் இல்லாதவராக முடிவும் இல்லாதவராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நித்தியர் அப்படிங்கிறத என்ன செய்யறோம் நாம பார்க்கணும். அப்போ ஆரம்பம் இல்லாதவராக முடிவும் இல்லாதவராக எல்லாவற்றையும் அறிந்தவராக அவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவது நம்ம பார்க்கும்போது தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து நாம பார்க்கிறோம். வேதாகமத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து உலகத்திலே இருந்தபொழுது அவர் சொன்னபோது தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து இயேசு கிறிஸ்து சொன்னதை வந்து நாம வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் வந்து ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன அப்படின்னா, வேதாகமத்துல மீண்டும் மீண்டுமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு உருவம் இல்லை, கடவுளுக்கு உருவம் இல்லை, அவர் உருவம் இல்லாதவராக அவர் அரூபியாக அவர் ஆவியாக இருக்கிறார் அப்படிங்கறத என்ன செய்யறோம் நம்ம வேதாகமத்துல பாக்குறோம். இதை குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கலாம், பல்வேறு விதமான மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் யார் அப்படிங்கறத குறித்து யாருமே வந்து இந்த உலகத்துல வந்து பார்த்ததில்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதை குறித்து இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது, யாருக்கும் பார்த்ததில்லை. நமக்கு தெரிந்ததெல்லாம் வேதாகமத்திலே, வேதாகமம் நமக்கு சொல்றதுதான் தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படிங்கறதுதான் நமக்கு வேதாகமம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அவர் ஆவியாக இருக்கிறபடியினால அவர் வந்து எந்த ஒரு உருவத்தோடும் நாம ஒப்பிட்டு பார்ப்பது அப்படிங்கிறது மிக தவறானதாக வேதாகமம் முழுக்க சொல்லப்படுகிறது. ஏன்னா வேதாகமத்துல யாரும் கடவுளை பார்த்ததில்லை, அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நாம வேதாகமத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது யாரும் வந்து கடவுள் இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி யூகிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வந்து வேதாகமத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது கடவுளை எந்த ஒரு உருவத்துடனும் இந்த பூமியில இருக்கிற அல்லது கடல்ல வாழுகிற அல்லது பூமிக்கு அப்பாற்பட்டு வானத்துல இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிற எந்த ஒரு உருவத்துடனும் அவரை வந்து ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படி சொல்லி வந்து வேதாகமும் மிக தெளிவாக சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவர் ஆவியாக இருக்கிறார் அதனால அவர் ஆவியாக இருக்கிறபடினாலே அவரை ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது என்ன அப்படின்னா, அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் எங்கும் பிரசனம் உள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து ஆவியாக இருக்கிறபடினாலே அவர் வந்து காலத்திற்கும் இடத்திற்கும் இடத்திற்கு அவர் நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம், அவர் நித்தியம் உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவர் காலத்திற்கு அவர் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்கே இவர் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து இடத்திற்கு ஒரு இடத்திற்கு அவர் கட்டுப்பட்டவர் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்ளாக அவர் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல. அவர் எங்கும் இருக்கக்கூடிய, அவர் எந்த ஒரு இடத்தினாலே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திற்குள்ளாக அவரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கடவுளாக இல்லாமல் அவர் எங்கும் வியாபித்திருக்கிற, அவர் எல்லா இடமும் பரவி இருக்கக்கூடிய ஒரு கடவுளாக, அவர் எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் அவர் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா கவனிக்கணும். என்ன அப்படின்னா, வேற ஒரு சில தத்துவங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுள் வந்து எல்லாவற்றிற்கும் உள்ளாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சில தத்துவங்கள் சொல்லுது. அதாவது எல்லா என்ன சொல்றது
எல்லா பொருளுக்குள்ளேயும் அல்லது எல்லாவற்றையும் அவர் படைத்த எல்லா பொருளுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார், அவருக்குள்ள அதுக்குள்ள கடவுள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தத்துவங்கள் இருக்குது. அதை குறித்து வேதாகமம் பேசல. தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அவர் நான் படைத்த அந்த பொருள்களுக்கு உள்ளாக அவர் இருக்கிறார் அல்லது படைத்த எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தத்துவத்தை குறித்து பல நேரங்களில் பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் இல்லை, மாறாக கடவுள் எல்லா இடமும் வியாபித்து இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான இடம் எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார், எல்லாவற்றையும் வந்து அவருடைய நாலேஜுக்கு அப்பாற்பட்டு அல்லது அவருடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு இடமும் எந்த ஒரு இடமும் இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யறோம் நாம புரிந்து கொள்றோம். மூன்றாவது, நான்காவது, தேவன் சர்வ ஆளுகை உள்ளவர். தேவன் சர்வ ஆளுகை உள்ளவர். அப்போ எல்லாவற்றையும் அவர் ஆண்டு நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. வேதாகமத்தின் தேவன் சர்வ ஆளுகை உள்ளவர், எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து நடத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். தேவன் சர்வ ஆளுகை உள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து சகலத்தையும் ஆளக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நாம வேதாகமத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தின் தேவன் சர்வ ஆளுகை உள்ளவர். அப்போ தேவன் அவருடைய விருப்பத்தின்படி அவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு அல்லது அவருடைய நோக்கத்திற்கு அப்பாற்பட்டு யாரும் செயல்பட முடியாது அப்படிங்கிறத என்ன செய்யறோம் நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். தேவன் சர்வ ஆளுகை உள்ளவர், எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்து நடத்தக்கூடிய ஒரு நபராக என்ன செய்யறாரு இருக்கிறார். அவருடைய திட்டத்தை அவருடைய சித்தத்தை யாரும் தடுக்க முடியாது. இந்த நேரத்துல வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும் பொழுது பல நேரங்கள்ல தேவன் சர்வ ஆளுகை உள்ளவர், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போ பல நேரங்கள்ல மனுஷங்க வந்து இதை ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அப்போ கடவுள் வந்து என்னைய வந்து ஒரு அடிமையை போல நடத்துகிறாரா, எனக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் இல்லையா, எனக்கு எந்த ஒரு நான் அப்போ எதையுமே வந்து செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைக்குள்ளாக போறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து நடத்துகிறார் அப்படிங்கிறனால வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைக்குள்ளாக பல நேரங்களில் நம்ம போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் தேவன் சர்வ ஆளுகை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற அதே நேரத்தில் தேவன் நல்லவராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிந்துக்கணும். ஏன்னா நம்ம தேவனுடைய இந்த குணாதிசயங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த தேவனுடைய குணாதிசயங்கள் ஒன்றோடு ஒன்று முரண்படக்கூடியதில்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேவன் நல்லவராகவும் இருக்கிறார். ஆனால் ஏற்கனவே முன்னாடி சொன்னது போல தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய சிந்தையிலே அசுத்தமே கிடையாது. அவர் வந்து மிகவும் சுத்தமுள்ள சிந்தனை உள்ளவராக இருக்கிறார். அவர் நல்லவராகவும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் நல்லவராக இருக்கிறபடியினால அவர் வந்து எப்பொழுதுமே வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை நிறைக்கிறவராக நல்லது செய்கிறவராக தான் அவர் இருக்கிறார். அவர் ஒருபொழுதும் அவர் தீமை செய்கிறவர் அல்ல, தீங்கு செய்யணும்னு சொல்லி நினைக்கிற கடவுளும் இல்லை. அப்போ நாம பல நேரங்கள்ல நாம பார்க்கும் பொழுது அவர் வந்து ஏதோ வந்து அவர் வந்து நம்ம அவர் சர்வ ஆளுகை உள்ளவர் அப்படின்ன உடனே அவரை வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி நம்ம நினைச்சிடும். ஒரு சர்வாதிகாரி தன்னுடைய விருப்பத்துக்கு தன்னுடைய இஷ்டத்துக்கு வந்து மக்களை கட்டுப்படுத்தி நடத்துகிற தன்னுடைய இஷ்டத்தின்படி மக்களை நடத்தக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துக்குள்ள நம்ம போயிடும். அப்படி இல்லை, எப்பொழுதுமே வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவராக நல்லது செய்யக்கூடியவராகத்தான் அவர் இருக்கிறார். அவர் சர்வ ஆளுகை உள்ளவர் அப்படிங்கிறது அவர் தீங்கு செய்வதற்காக சர்வ ஆளுகை உள்ளவராக இல்லாம அவர் நன்மை செய்வதற்கு அவர் சர்வ ஆளுகை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத முதலாவது நாம புரிந்து கொள்ளணும். அவர் அவசியம் இல்லாம அவர் நல்லவராக இருக்கிறபடினால ஒரு பொழுதும் அவர் செய்கிற காரியங்கள் வந்து தீமை கிடையாது. அவர் எல்லாவற்றையும் அவருடைய குணாதிசயத்தினுடைய அடிப்படையில இருந்து என்ன செய்யறாரு அவர் செய்யறாரு. அதனால அவர் வந்து எப்பொழுதுமே நன்மை செய்கிற சர்வ ஆளுகை உள்ள என்ன சொல்றோம் நன்மை செய்கிற சர்வ ஆளுகை உள்ளவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நாம எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வந்து நாம கடமைப்பட்டிருக்கோம். அப்போ அவர் நல்லவராகவும் அவர் சர்வ ஆளுகை உள்ளவராக இருக்கிறபடினால அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த விதமான தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர் சர்வ ஆளுகை உள்ளவராக இருக்கிறபடினால நாம வந்து நம்முடைய வாழ்க்கையில இனிமேல் வந்து ஒரு கலக்கத்துல ஒரு பயத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரை கடவுளாக பெற்றிருக்கிற மக்களுக்கு அவர் நன்மை செய்யும்படியான ஒரு விருப்பத்தோடு சர்வ ஆளுகை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருபொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தீங்கு செய்ய போறதில்லை அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா,
அவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே எல்லாவற்றையும் வந்து அவர் சர்வ ஆளுகை உள்ளவராக அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு நேராக நடத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து நாம வேதாகமத்துல வந்து நாம பார்க்கிறோம். அதனால தேவன் சர்வ ஆளுகை உள்ளவர் அப்படிங்கிறத எப்பொழுதும் வந்து நாம ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தோடு நாம பார்க்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது போல தேவன் சர்வ வியாபி, அவர் எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு கடவுள், தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படிங்கிறத என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதுலேயே வந்து தேவன் எல்லா இடமும் அவர் வந்து வியாபித்திருக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல சர்வ வியாபி அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார், தேவன் எல்லா இடத்திலும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இந்த கடவுள் அப்படிங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அவர் கட்டுப்படுத்தப்பட்டவர் இல்லை. சிறப்பு ஸ்தலங்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேதாகமத்தின்படி சிறப்பு ஸ்தலங்கள் அப்படிங்கிறது கடவுளை வந்து பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அவர் எல்லா இடமும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திற்குள்ளாக நாம கட்டுப்படுத்தி விட முடியாது அப்படிங்கிறத என்ன செய்யணும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் எல்லா இடத்துல இருக்கிறார், அவர் சிறப்பு ஸ்தலத்தில் எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் நம்ம எந்த இடத்திலும் இருந்து அவரை நோக்கி நாம பார்க்க முடியும். அப்போ வேதாகமத்துல நாம பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல எதுக்காக அப்போ வேதாகமத்துல வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து ஒரு ஆண்டவர் ஒரு ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறாரு. அப்புறம் பின்னாடி வந்து இஸ்ரேல் நாட்டுல நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு கடவுளுக்குன்ற ஒரு கோயிலை கட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சூழல்ல ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் செயல்படுத்துறார். எவ்வளிய ஆண்டவர் தொடக்கத்திலிருந்தே நம்ம பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அவர் கட்டுப்படுத்தவராக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஒருவேளை நம்ம அடுத்த பாடங்கள்ல வரும்போது பழைய ஏற்பாட்டையும் நம்ம சுருக்கமா ரொம்ப சுருக்கமா நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அதை குறித்து நம்ம கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ தேவன் சர்வ வியாபியாக இருக்கிறபடினால அவர் நாம் எங்கு இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, நாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர் அறிகிறவராக இருக்கிறார், நாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறது என்ன செய்யறோம் நாம பார்க்கிறோம். அதனால தேவன் சர்வ வியாபியாக இருக்கிறபடினால அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். இது புதிய ஏற்பாட்டுல நம்ம வரும்போது இன்னும் அவர் நம்மருக்கு உள்ளாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்றோம். நம்ம வந்து ஒரு ஓவராலா ஒரு ஐடியாவை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தேவன் சர்வ வியாபி அப்படிங்கிறபடியினால அவர் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து இருக்கிறவராக இருக்கிறார். அதனால நாம ஒருபொழுதும் கலக்கத்திலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நாம இப்ப வந்து ஒரு 5 கடவுளை குறித்த ஒரு 5 காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம் இன்றைக்கு. நாளைக்கு இன்னும் ஒரு 5 காரியங்கள்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு சில கமெண்ட்ஸ் நான் பாக்குறேன். வேதாகமத்துல இருந்து நான் சொல்லும்போது அதை தமிழ்ல நீங்க போட்டிருக்கீங்க. நம்ம ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மை வந்து கிறிஸ்துவனுடைய சாயல் கோப்பா மாற்றுறது அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமா, அதை தான் நம்ம பேச போறோம். ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம். நம்ம பின்னாடி போகும்போது அது ஆண்டவர் எப்படி செய்யறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 28 நிமிஷம் ஆக போகுது, இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. ஒருவேளை யாருக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க இதுல போடலாம். அடுத்த வீடியோஸ்ல வந்து நாம பார்க்கலாம். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. அதனால ஷார்ப்பா கரெக்டா 1.5 மணி நேரம் தான், அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. 1.5 மணி நேரத்துல வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அதை முடிச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் காலையில 7:30 7:30 நம்ம வந்து ஆரம்பிச்சு 8 மணிக்கு முடிச்சிடலாம். ஒரு சின்ன மிஸ்டேக் நேத்தாயிருச்சு என்ன அப்படின்னா, நான் வேற ஒரு சேனலுடைய லிங்க் உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். இன்னைக்கு வேற ஒரு சேனல்ல இருந்தா லிங்க் அனுப்பியிருக்கேன். தயவுசெய்து ஒருவேளை இந்த சேனல்ல தான் வந்து நாங்க ஒரு சில நண்பர்களாக சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து இதில் நிறைய வீடியோஸ் இருக்கு. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிகமாக பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு சில வீடியோஸ் இன்னும் இதில் இருக்குது. நீங்கள் அதை கூட நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வந்து இணைந்திருக்கலாம். நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். ஜெபம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஒரு சிலராக இந்த இணையதளத்தின் மூலமாக உண்மை குறித்து ஒரு சில அடிப்படையான காரியங்களை நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொண்ட காரியங்களை எங்களுடைய மனதிலே நாங்கள் வைத்துக்கொள்ள, நாங்கள் அதை பதித்துக்கொள்ள நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மை குறித்து அறிகிற அறிவிலே இந்த கிருபையிலே நாங்கள் அதிகமாக பலப்பட நீ எங்களுக்கு உதவி செய்ய முடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் உண்மை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்தலை அப்படின்னா எங்களால் உங்களை குறித்து புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களை திறந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்ய முடியாமல் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் எவ்வளவு மேன்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டதாக உங்களுடைய இருதயத்தை நீர் அதற்கு நேராக ஆயத்தப்படுத்தும்படியாக உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம்.
வல்லமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாக்கிட்டு சுவாமி. மீட்பர் ரட்சகுருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நாம நாளைக்கு நாம சந்திக்கலாம். நன்றி.